அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரியமான செல்லமான அப்பாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சரி, 12/11/2018 இன்றைய சிவனின் மகா வாக்கியம். இன்றைக்கி அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஞானத்தின் வானம் பாடிகளாக ஆகணும். ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், ஞானத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றக்கிறப்பா, ஒரு முழு நாளாக ஞானத்தை பற்றியே பேசிகிட்டே இருந்தாலே லௌகீக பரலௌகிக தாய் தந்தையை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ட்டுக்காரப்பா. அட்லீஸ்ட் நம்ம அன்னைக்கு என்ன ஞானத்தை படிக்கிறோமோ, என்ன கேட்குறோமோ, அதை பற்றி நம்ம நிச்சயமாக சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எப்போவுமே அப்பாவோட டச்சில் இருந்துக்கிட்டே இருப்போம். சரி, அடுத்த கேள்வி, தன்னை பற்றியே சிந்தித்தால் போதை அதிகரிக்கும் அப்படின்ற பழமொழி இருக்குது. இதனோட விளக்கம் என்னன்னா, பதில் சொல்கிறப்பா, புத்தி யோகத்தை அங்கே இங்கேன்னு எங்கேயும் விடாமல் ஒரே ஒரு செல்லமான அப்பாவை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புத்தி அப்பா மேலே இருந்தாலே போதை அதிகரிச்சிட்டே இருக்கும். அப்பாவை நினச்சாலே நமக்கு குஷி குஷியாகவே இருக்கும். ஆனால் இந்த உடலுங்கிற தேக அபிமானம் அதுக்கு தடையாக இருக்குது. என்ன பண்ணுது? ஒரு சின்ன நோய் வந்துட்டாலும் குழப்பம் அடைஞ்சு அப்பாவை மறந்து மற்ற சொந்தக்காரங்கள், உற்றார், உறவினர் அந்த மாதிரி அவங்க மேலே நினைவு போயிடுது. அப்போ அப்பாவோட நினைவு கட்டாகிறதுனால போதையும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அப்பா சொல்கிறாரு, யோகாவில் இருந்தால் வலியும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இந்த தேகாபிமானம் தான் நமக்கு முற்றிலும் தடியாக இருக்குன்றது. அதனால் நம்ம முதல்ல இந்த உடலுங்கிறத மறக்கணும். நான் அப்பாவுக்கு குழந்தையாக இருக்கேன், என் அப்பா எப்படி ஒளி புலியாக இருக்காரோ நானும் அதே மாதிரி மின்னுற ஒளி நட்சத்திரமாக இருக்கேன். எல்லாருக்கும் நான் ஒளியை கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன், எல்லாருக்கும் நான் சக்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நான் இந்த உடலே கிடையாது அப்படின்னு முதல்ல நம்ம உணரணும்னு சொல்கிறப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, இந்த மாலை உருட்டுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். ஆத்மா தன் தந்தையான பரமாத்மாவை நினைவு பண்ணுது, அது அதோட டியூட்டியை கரெக்டாக பண்ணுது. இதில் எதுக்கு சும்மா மாலை உருட்டுற வேலைலாம் எதுக்கு உங்களுக்கு? அதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாதுன்றப்பா. அப்பா குழந்தைகளுக்காகவே புது உலகத்தை படைக்கிறாரு. அப்போ அப்பா வந்து தாய் இல்லாமல் புது உலகத்தை படைக்கிறதில்ல, ஒரு தாயும் வேணும் அப்படின்ட்டுருக்காரு. அதுதான் பிரம்ம பாபாவை வந்து நமக்கு தாயாகவும் இருக்காங்க. அவங்க மூலமாக தான் நமக்கு ஞானத்தையும் அப்பா நமக்கு தராரு. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் சகோதரர்களாக ஆகிறோம். அப்போது நமக்குள்ள எந்த விகாரத்தன்மையும் வர முடியாது அப்படின்றார் அப்பா. அப்பா குழந்தைங்களுக்காகவே புது உலக படைக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் அப்பா இதே புது உலக படைச்சிருக்காரு. நம்ம தான் அவருக்கு குழந்தைங்களாகவும் இருந்தோம். இப்போ மீண்டும் நம்மளே தான் அப்பாவுக்கு குழந்தைங்களா ஆகியிருக்கோம். இது எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லைங்களா? இதே போன கல்பத்துலேயும் நம்ம தான் அப்பாவுக்கு குழந்தையாக இருந்து ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம தான் அப்பாவுக்கு குழந்தைகளாக ஆயிருக்கோம். மீண்டும் ராஜ்யத்தை நம்ம அடைவோம். நம்மளோட 84 பிறவி முடிஞ்சதுனால மறுபடியும் அப்பாவுடையவரை ஆகிட்டோம். அவர் தான் நமக்கு தாயாகவும் இருக்கார், தந்தையாக இருக்கார், ஆசிரியராக இருக்கார், சத்குருவாக இருக்கார், எல்லாவுமாவும் அப்பா நமக்கு இருக்கார். அடுத்து அப்பா சொல்கிறாரு, இப்போது இந்த துக்கமான உலகத்தில் தான் நமக்கு சுகமான உலகத்துக்கு போகிறதுக்கான போதனைகள், அதாவது வழிகள் நமக்கு அப்பா தராரு. நம்ம மற்ற எந்த பிறவிகளையும் இந்த ஞானம் கிடைக்காது. முழு துக்கத்தில் இருக்கும்போது தான் அப்பா நமக்கு இந்த ஞானத்தை நமக்கு தராரு. அப்பாவோட ஞானம் எல்லா மதத்துக்கானது. இது எந்த மதத்து சார்ந்ததும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானம் சொந்தம். யார் வேணாலும் இந்த ஞானத்தை எடுத்துக்கலாம். யார் வேணாலும் இல்லை, எல்லாருமே இந்த ஞானத்தை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரப்பா.
மாயான்ற பேய் வந்து புத்தி யோகத்தை ஏற்படுத்த விடாது, மேலும் புத்தி யோகத்தையும் துண்டிக்கவும் செய்யுது. அப்பா வந்து தான் அந்த மாயான்ற பேய் மேலே நம்மளை வெற்றி அடைய வைக்கிறாரு. முதல்ல அந்த மாயான என்னன்னே நம்ம தெரியாமல் இருந்தோம். அப்பா நமக்கு நம்ம அப்பாவோட குழந்தைகளை ஆனதுக்கப்புறம் தான் அந்த மாயான்றது யாருன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மாயா மீது நம்ம முழு வெற்றியும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகமே காமம் என்ற விகாரம், அந்த பேயின் அந்த காமம் என்ற பேயினால் தான் ஒருத்தர் ஒருத்தர் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் இது பேய்களோட உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லவேல நம்ம எல்லாரும் இந்த பேய்களோட உலகத்துலேருந்து தப்பிச்சிட்டோம். நம்ம இப்போ சுகமான உலகத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். ஆனால் சத்தியகத்தில் எந்த பேயும் கிடையாது, அங்கே எப்பவுமே சுகம் சாந்தி அமைதி மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறப்பா. இப்போ படைப்பவராகிய பகவான் எல்லாருக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், வேற அவரு இவருன்னு எவரும் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான் சிவதந்தை மட்டும்தான். அந்த படைப்பவர் வந்து நிராகாரமாக இருக்கார், நிராகாரமராது ஒளி புள்ளியாக இருக்கார். அவருக்கு உடல் கிடையாது, அவர் எப்போவுமே பிறப்பு இறப்புல வர்றதில்ல. பிரம்ம விஷ்ணு சங்கரர் வந்து சூட்சும சரீரம் இருக்குது. மனுஷங்களாகிய உங்களுக்கு வந்து 84 பிறவிகள், அது இந்த உலகத்துலேருந்து ஸ்தூல உலகத்துலேயே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்பா. சூட்சும வதனத்தில் நீங்கள் எடுக்கிறது இல்லை அப்படின்றாரு. இப்போது நம்ம அந்த சிவ தந்தையோட குழந்தைகளாம் ஆகிட்டோம். அப்பா நம்மளை வந்து அவரோட குழந்தைய தத்து எடுத்துட்டாரு. தத்து எடுத்து அப்பா நமக்கு ராஜ யோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. இறை தந்தைக்கிட்டேயே நான் ஞானம் கற்றுக்கிட்டு இருக்கேன்ற நினப்பு நமக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்றக்கிறப்பா. புத்தி யோகத்தை அப்பா கிட்ட மட்டுமே வைக்கணும் தவிர வேற எதுலேயும் அலைய விடக்கூடாது அப்படின்ட்டுருக்காரு. உங்களுக்கு உடம்பு ஏதாவது வலி இருந்தாலும் அப்பாவை நினைவு பண்ணி யோகா பண்ணால் அந்த வலியும் குறைஞ்சிடும் அப்படின்ட்டுருக்காரு. யோகா பண்ணலைன்னா எப்படி வியாதி போகும், அப்புறம் அதிகமான கர்ம கணக்கலும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அப்பாவை நினைவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கர்ம கணக்கும் கழிஞ்சிட்டே வரும். அதனால் யோகாவின் மூலம்தான் வியாதிகள் நீங்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறப்பா. யோகா பலத்தினால தான் துக்கமும் தூரமாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில குழந்தைங்க நான் அப்பாவுக்கு குழந்தையே ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்காங்க. சொர்க்கத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்காங்க. ஆனாலும் இன்னும் சில குழந்தைங்க தங்களை ஆத்மானே புரிஞ்சுக்கிறதுல முழு நாளும் இந்த உடல் அந்த உடல் உணர்வுலேயே அந்த தேக உணர்வுலேயே இருக்காங்கன்னு அப்பா சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கோன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம வந்து ஆத்மான்ற நினைவில் அப்பா வசதா நினைவு பண்ணிகிட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கேன், அந்த சுதர்சன சக்கரத்தை நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன்றது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த அப்பாவுக்கு பிடிச்ச குழந்தைங்கள மாதிரி தான் இருக்கணும். அடுத்து அப்பா சொல்கிறாரு, அப்பா நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு, நம்ம இந்த ஞானத்தின் மூலமாக வானம்பாடிகளாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்போ வெளியே நிறைய நல்ல நல்ல சகோதரிகளெல்லாம் இருக்காங்க, ஞானத்தை சொல்கிறாங்க. பீஷ்மர் பிதாமகர் போன்றவங்களுக்கு கூட இந்த குமாரிகள் தான் ஞானத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. சின்ன சின்ன குழந்தைங்களை சேவையில் முன் நிறுத்துங்க அப்படின்றாரு அப்பா. சின்ன சின்ன சகோதரிகள் தான் அப்பாவை பெரிய அளவில் வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. இன்னும் சில சகோதரிகள் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆனால் சில பேர்கிட்ட மோகமும் அதிகமாக இருக்குது. அந்த மோகம் ரொம்ப ரொம்ப கெட்டதுன்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஏன்னா இதுவும் ஒரு விதமான பூதம் தான். இந்த பூதம் அப்பா கிட்ட இருந்து உங்களை முகத்தையே திருப்பிடும். மாயான்ற பேயோட வேலை என்னன்னா பரமாத்மா கிட்ட இருந்து நம்மளை முழுசா பிரிக்கிறது தான் அதோட முதல் வேலையே. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்பா சொல்றாரு, அப்பாவை நினைவு செஞ்சு 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 எப்பவுமே அந்த குஷியிலேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. தேகாபிமானத்தை நீக்கணும். அதிகமான கர்ம கணக்கு இருக்குது, ஆனால் அதுக்கு எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம கையில் யோகா இருக்குது, அப்பாவோட நினைவு இருக்குது. அந்த யோகாவின் மூலமாக நம்ம பாவக்கணக்கு ஃபுல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. அப்பா கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். சும்மா
ஒரு பிரஜையாகவோ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் ஒன்றும் கிடையாது. நான் அப்பாவுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான குழந்தை. அப்பாவோட முழு ஆஸ்தியை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கான முழு முயற்சியும் இப்போ செய்யணும். இப்போ அடையலைன்னா அப்புறம் கல்ப கல்பத்துக்கும் இருந்துடுவீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் என்ன அடையிறேனோ அதுதான் நான் கல்ப கல்பத்துக்கும் அடைவேன். இப்போ எழுந்துட்டேன்னா நான் கல்ப கல்பத்துக்கும் எழுந்துடுவேன். அதனால் நான் இந்த டைம் நிச்சயமாக அடைஞ்சு தீருவேன்னு ஒவ்வொருத்தரும் அதில் முழு முயற்சியாக இருக்கணும்னு இருக்காரப்பா. அப்புறம் உயர்ந்த பதவியும் அடைய முடியாது, இழந்துட்டால் எதுவுமே அடைய முடியாது அப்படின்றப்பா. 7 நாள் கோர்ஸ் முடிச்சிட்டா கூட நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே முரளியை படிக்கலாம் அப்படின்ற. இப்போ டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருக்கு இல்லையா, அதனால் நம்ம அந்த 7 நாள் கோர்ஸ் அப்பாவோட அறிமுகம் நமக்கு கிடைச்சிட்டாலே போதும், நிச்சயமாக முரளியை படித்தே ஆகணும்னு இருக்காரு அப்பா. இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் அப்பாவோட குழந்தைங்களாக இருந்து சகோதர சகோதரிகளாக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காரு அப்பா. இல்லறத்தில் இருந்தாலும் அவசியமாக தூய்மையாக இருந்தே ஆகணும் அப்படின்ட்டுருக்காரப்பா. அடுத்து தாரணைக்கான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தன்னை மாயா என்ற பேயிலிருந்து காப்பாற்றி கொள்ள ஞானம் யோகத்தில் தயாராகவே இருக்கணும். மோகன்ற பூதத்தை தியாகம் செஞ்சு தந்தையே வெளிப்படுத்தணும். ஞானத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காரப்பா. படிப்பில் முழு கவனம் கொடுத்து அப்பா கிட்டே இருந்து ஆஸ்தி அடையணும். கல்ப கல்பத்துக்கான இந்த வாய்ப்பு எந்த சூழ்நிலையிலும் இழந்துடக்கூடாது அப்படின்ட்டுருக்காரு. அடுத்து வரதானம். கர்ம யோகி ஆகிட்டாலே இந்த சரீரத்தின் எந்த ஒரு கர்ம போகம் அதாவது நோய் அனுபவிப்பதும் அனுபவம் ஆகாது அப்படின்ட்டுருக்காரு. மனதில் ஏதாவது நோய் இருந்தால் தான் நோயாளின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை எந்த நோயும் இல்லைன்னா எப்போவுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. தப்பா சொல்கிறார் பாருங்க. வெறும் பாம்பு படுக்கையில் விஷ்ணுவுக்கு சமமாக ஞானத்தை நினைவு செஞ்சுட்டே இருந்தால் மனநசக்தியின் மூலமாக இன்னும் கடலின் ஆழத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றாரு. இவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்க. பாம்பு படுக்கையில் விஷ்ணுவுக்கு சமமாக ஞானத்தை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் மனநசக்தியின் மூலமாக இன்னும் கடலின் ஆழத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்றார். அப்போ எந்த அளவுக்கு இந்த ஞானத்தில் மூழ்கி அந்த சக்தியிலேயே இருந்தால் இன்னும் நமக்கு வாய்ப்புகள் அப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்ருக்காரு அப்பா. அந்த மாதிரி இப்படிப்பட்ட கர்ம யோகி தான் கர்ம போகத்தின் மீது வெற்றி அடைஞ்சு வெற்றி ரத்தினமாக ஆக முடியும். அவங்க தான் வெற்றி ரத்தினங்கள் அப்படின்றாரு அப்பா. சூப்பராக இருக்குது வரதா நம்ம இன்னைக்கு. தேங்க்யூ அப்பா. சரி அடுத்த ஸ்லோகன். துணிவை துணையாக்கி அதாவது துணிவை துணையாக்கி கொண்டால் ஒவ்வொரு கர்மத்திலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த துணிவு அந்த தைரியன்றதை நம்ம கூடவே எப்போவுமே வெற்றிக்கிட்டால் என்ன கர்மம் செஞ்சாலும் எப்போவுமே நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரப்பா. அடுத்து மாதேஸ்வரி அம்மாவோட மகா வாக்கியம். மனுஷங்க தாயும் நீயே தந்தையும் நீயே நாங்கள் எல்லாரும் உங்களோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு பரமாத்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு சுகம்னா என்னன்னே தெரியல. இந்த சிருஷ்டியில் அளவற்ற சுகமும் அமைதியும் இருந்தது, ஆனால் அந்த சுகம் இப்போ இல்லை. மனுஷங்களுக்கு அந்த சுகம் எங்களுக்கு வேணும்னு அவங்களுக்கு தோணுது. அதனால் அப்பா கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியுது. அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்குறாங்க. அப்பா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா சிலர் பணம் கேட்குறாங்க, சிலர் குழந்தைங்க கேட்குறாங்க, சிலர் வந்து சதா சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இது மூலயமா அவங்களுக்கு ஒரு அமைதி சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க என்ன தேவையோ அதை பரமாத்மா கிட்ட கேட்குறாங்க. மொத்தத்தில் அவங்கவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை வந்து அப்பா அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களோட ஆசையே எல்லாமே சுகத்தை பற்றி தான் இருக்குது. அதனால் அப்பாவும் அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறாரு. ஆனால் சத்தியுகத்தில் எப்போவுமே சதா சுகமாக மட்டும்
மட்டும்தான் இருப்பீங்க. அங்கே வந்து விதவையெல்லாம் ஆகிறது இல்லை. அங்கே எப்போவுமே சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பீங்க. அங்கே எப்போவுமே அளவற்ற சுகம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இதுவும் கலியுகம். கலியுகம் எப்படி இருக்கும்? எப்போவும் துக்கம் மட்டும்தான் இருக்கும். இந்த சமயத்தில் மனுஷங்க எப்போவுமே துக்கத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சிலா சிதாப்பா நினைவிலேயே இருங்க. அப்போட வழிபடி மட்டுமே நடங்க. எப்போவுமே ஆத்ம உணர்வோடு இருங்க. எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுத்துக்கிட்டே இருங்க. சதா சுகம் சுகமாக குஷி குஷியாக இருங்க. அப்போட அழிவற்ற ஞான ரத்னங்களுக்கு கோடான கோடிகள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வணக்கம்.